கஷேத்திரத்தோட விசேஷம் தொண்டைமான் சக்கரவர்த்திக்கும் பிருகு மகரிஷிக்கும் பூமிதேவி தாயாருக்கும் இந்த பெருமான் பிரத்யட்சமாக இருக்கிறதுனால இந்த சன்னதியோட க்ஷேத்திர வரலாறு திருமுக்கூடல் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல பெருமாள் இங்கே எழுந்துள்ளிருக்கார். இங்கே விசேஷமான மூலவர் திருமேனி சுதா விக்கிரகமாக எழுந்துள்ளிருக்கிறது, ஒரு ரொம்ப விசேஷம். இந்த மூலவருக்கு திருமஞ்சனம் கிடையாது, வருஷம் முழுக்க தைலக்காப்பில் பெருமாள் எழுந்துள்ளிருக்கார். இங்கே பெருமாள் மும்மூர்த்தி ஸ்வரூபம், பெருமாளுக்கு திருநேத்திரம் சொல்லக்கூடிய நெற்றிக்கண், பின்னாடி ஜடாமுடி, திருவடியின்ற கமலம் இல்லாத பெருமாள் இருக்கார். சங்கு சக்கரம் வச்சுருக்கிறதுனால இங்கே பெருமாள் ஸ்வரூபம், வலது கையில் தாமர புஷ்பம் இருக்கிறதுனால பெருமாள் பிரம்மஸ்வரூபம், மும்மூர்த்திகள் ஸ்வரூபமாக இருக்கார். அப்பன் வெங்கடேசன் சுவாமிக்கு திருநாமம். திருப்பதியில் இருக்க பெருமாள் தன் கையில் இருந்த திருவாழி திருசங்குன்னு சொல்லக்கூடிய சங்கு சக்கரத்தை தொண்டைமான் சக்கரவர்த்திக்கு கொடுத்துட்றார். தொண்டைமான் சக்கரவர்த்தி கிட்ட கொடுத்ததை திரும்பி வாங்காத பெருமாள், அதை தொண்டைமான் சக்கரவர்த்தி எங்கே பிரதிஷ்டை பண்ணணும்னு தெரியாமல் தேசாந்திர யாத்திரை போகும்போது திருமுக்கூடலில் வந்து தீர்த்தமாடி அப்பன் வெங்கடேசனை சேமிச்சு இந்த சன்னதியில் பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறது ரொம்ப விசேஷம். தாயார் இளமங்கை நாச்சியார். இந்த சன்னதியோட இன்னொரு விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சோழர்கள் காலத்தில் இது ஒரு பெரிய அரண்மனையாக இருந்ததாகவும், இந்த இடத்துல ஒரு இன்பேஷன்ட் அவுட் பேஷன்ட் சொல்லக்கூடிய பெரிய மருத்துவ சித்த மருத்துவ ஹாஸ்பிட்டலாக இது இருந்திருக்கு. இந்த இடத்துல அது மட்டும் இல்லாமல் லைப்ரரிகள்லாம் இருந்திருக்கிறதுக்கான சான்றுகள் இந்த கோவிலோட பிரகாரத்தில் இந்த கல்வெட்டில் பார்க்கலாம். ஸ்ரீமதே ராமானுஜாயினம்.